வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபினா, முருங்கைக்கீரை வச்சு சத்தான ஒரு சூப்பு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 3 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. இதை முதல்ல உருவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன குச்சிகள் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சுத்தம் பண்ண முருங்கைக்கீரையை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. அதோட 4 பல் பூண்டு சேர்த்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த சோப்பணுக்களை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் வாரத்தில் 1 தடவையாவது முருங்கைக்கீரை சூப் செஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ இதோடு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்துருக்கிறது குட்டி ஸ்பூன், அதனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாங்க. 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். அதுக்கடுத்ததாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவைக்கேற்றளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். முருங்கைக்கீரையோட அந்த பச்சை நிறம் போய் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அப்போ தான் கீரை நமக்கு வெந்து வரும். முழு கீரையாக சேர்க்கும்போது நமக்கு வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அப்போ சிலருக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது எல்லோரும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.